அனைவருமே அறிவர். இந்த தொல்காப்பியம் மரபியலில் விலங்குகளை பற்றி வகைமைப்படுத்தி விளக்குகிறது. அவ்வாறு வகைமைப்படுத்தும் பொழுது இமயமலை சாரலில் வாழும் கவரிமா என்ற விலங்கை பற்றி பதிவு செய்திருக்கிறது. இந்த கவரிமா என்ற விலங்கு உடல் முழுவதும் மயிர் கொண்டது. அந்த மயிர் கொட்டினால் குளிரில் அது இறந்து போகும். ஆகவேதான் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரி மா என்ற பாடலை பிற்காலத்தில் திருவள்ளுவர் எழுதினார். இந்த கவரி மா என்ற விலங்கின் குட்டியை எவ்வாறு அழைக்க வேண்டும், அதன் ஆண் பாலை எவ்வாறு அழைக்க வேண்டும், கவரி மாவின் பெண் பாலை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்ற பகுப்புகளை மரபியலில் தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கவரிமா இமயச்சாரலில்தான் வாழ்கிறதா என்று கேட்டால், ஆம், இமயச்சாரலில்தான் வாழ்கிறது. அதனை சேரர்களுடைய வரலாற்றை மிக தெளிவாக பதிவு செய்த பதிற்றுப்பத்து நேரடியாகவே பதிவு செய்திருக்கிறது. இமயச்சாரலில் நரந்தம் பொருட்களை மேய்ந்து கொண்டிருக்கும் கவரிமா என்று பதிற்றுப்பத்து நேரடியாக இந்த விலங்கு இமயமலைக்கு உரியது என்று பதிவு செய்திருக்கிறது. இமயமலைக்கு உரிய விலங்கினை தொல்காப்பியத்தின் மரபியல் பதிவு செய்கிறது என்றால், இமயம் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் ஓர் அங்கம் என்பதனால் மட்டும்தான், இல்லையென்றால் பதிவு செய்யக்கூடாது. தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு புறத்தே உள்ள விலங்குகளையோ தாவர வகையினத்தையோ பதிவு செய்வது தொல்காப்பிய இலக்கணத்திற்கே எதிரானது. அப்படி ஒரு இலக்கணத்தையும் எழுதிவிட்டு நிலத்திற்கு புறத்தே உள்ள விலங்கை தொல்காப்பியர் பதிவு செய்யவில்லை. இரண்டாவது, இதே மரபியல் இன்னொரு விலங்கினத்தை பதிவு செய்திருக்கிறது. அது ஒட்டகம். ஒட்டகம் என்ற விலங்கின் இளமை பருவத்தை எவ்வாறு அழைக்க வேண்டும், அதன் பெண்பால் பெயர் என்ன என்ற கருத்து தொல்காப்பியத்தின் மரபியலில் இருக்கிறது. ஒட்டகம் எங்கு வாழ்கிறது என்பதனை நாம் அறிவோம். இந்த ஒட்டகம் தமிழர்களுடைய உலகத்தின் ஓர் அங்கத்தில்தான் வாழ்ந்தது என்பதனால்தான் ஒட்டகத்தையும் தொல்காப்பியர் பதிவு செய்தார். மிக நேரடியாக கூற வேண்டுமென்றால், இன்றைக்கு இந்தியா என்று எந்த ஒரு கட்டமைப்பு இருக்கிறதோ அந்த கட்டமைப்பு முழுவதுமே தமிழ் கூறும் நல்லுலகமாகத்தான் இருந்தது என்பதுதான் தொல்காப்பியத்தில் உள்ள நேரடி சான்று. இது நேரடி சான்று. இவ்வாறான வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்தில் பன்னெடுங்காலமாக வழக்கத்தில் இருக்கும் கருத்துகளையும், அந்தணராகிய புலவர் இயற்றிய கருத்துகளையும் நாம் இழந்துவிட்டோம். ஆகவே அவ்வாறான நூல்களை எல்லாம் தொகுப்பதற்காகத்தான் இந்த நூல் எழுதப்படுகிறது என்று பாயிரம் கூறுகிறது. இந்த நூல்களை தொகுப்பவர் ஒரு புலவரிடம், ஒரு ஆசானிடம் தன்னுடைய பணிகளை எல்லாம் காட்டி ஒப்புதல் பெற வேண்டும். அது தமிழ்கழக வழக்கம். பாண்டிய பேரரசர் இருப்பார், பல்வேறு புலவர்கள் இருப்பார்கள், யாராவது ஒரு புலவர் தலைமை புலவராக இருப்பார், அவரிடம் எல்லா நூல்களுக்கும் ஒப்புதல் பெற வேண்டும். அவர் ஆய்ந்து இந்த இலக்கண மரபுகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதனை எல்லாம் ஆய்ந்து ஒப்புதல் அளிப்பார். அவ்வாறு தொல்காப்பியத்திற்கு ஆய்ந்து ஒப்புதல் அளித்தவருடைய பெயர் அதங்கோட்டு ஆசான். அதங்கோட்டு ஆசான் எப்படிப்பட்டவர் என்று அதே பாயிரம் கூறுகிறது. அறங்கரை நாவின் நான் மறை முற்றிய அதங்கோட்டு ஆசான் என்பதுதான் குறிப்பு. அறங்கரை நாவு என்றால் அவர் வாய் திறந்து பேசினால் அவர் நாவிலிருந்து வெளிவரும் செய்திகள் அறத்தை மட்டுமே உரைப்பன என்று பொருள். அறத்துக்கு புறம்பாக அவருடைய நாவு எதையும் பேசாது என்று பொருள். அப்படிப்பட்ட அறங்கரை நாவு கொண்டவர் அவர். நான்மறையில் முற்றியவர். நான்மறை என்ற வேதத்தை கற்று அதில் முற்றிய நிலை அடைந்தவர் என்பது குறிப்பு. இந்த நான்மறை யாருடையது என்று இன்று கேள்வி கேட்கப்படுகிறது. நான் மீண்டும் கூறுகிறேன், நான் ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், நான் ஏன் சொல்ல வேண்டும். என்னுடைய தொல்காப்பியம் கூறுகிறது,
இந்த தொல்காப்பியத்திற்கே முந்து நூல் நான்மறைதான் என்று என் தொல்காப்பியமே கூறும் பொழுது வேறு எவன் வந்து இதனை ஏற்க வேண்டும் அல்லது வேறு எவன் மறுப்பதை பற்றி நான் கவலைப்பட வேண்டும்? நான்மறை தமிழருக்கு உரியது, அவ்வளவுதான். நான்மறை என்பதே தமிழருடையதுதான். அதில் கற்று தேர்ந்தவர்தான் அதங்கோட்டு ஆசான். அந்த அதங்கோட்டு ஆசான் தான் தொல்காப்பியத்தை படித்து அதனை ஏற்றுக்கொண்டார், அவையில் அதற்கு ஒப்புதல் தெரிவித்தார் என்பதனை பாயிரம் கூறுகிறது. பிற்காலத்தில் சில வழக்குகள் திரித்து எழுதப்பட்டன. அவ்வாறு திரித்து எழுதப்பட்டவற்றுள் நான்மறையும் ஒன்று, முப்புறம் என்ற கொள்கையும் ஒன்று, எட்டு என்ற எண்ணும் ஒன்று. எட்டு என்று ஒரு எண்ணை கூறுவதை விட எண்குணம் என்று கூறுவது பொருத்தமானது. நான்மறை, முப்புறம், எண்குணம் ஆகியவையெல்லாம் தமிழர்களுடைய தொன்மையான இறையியல் கொள்கைகள். இன்னொன்று ஐந்திரம். இந்த தொல்காப்பியர் யார் என்பதனை பாயிரம் கூறுகிறது. மல்குநீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம். மல்குநீர் வரைப்பு என்றால் என்ன? அது ஒரு வினைத்தொகை. நீர் மல்கிக்கொண்டே இருக்கும் என்பதற்கான சொல்தான் மல்குநீர். மூன்று காலங்களிலும் நீர் மல்கும் என்பது மல்குநீர் என்ற சொல்லுடைய வினைத்தொகையின் அடிப்படையிலான பொருள். எப்பொழுதுமே நீர் மல்கும் இடம், அந்த மல்கும் நீரையே எல்லையாக கொண்ட இடம் என்றால் ஒரு தீவு. மல்குநீர் வரைப்பு என்பது தீவை குறிக்கும் ஒரு சொல். ஒரு தீவில் இருந்த ஐந்திரம்தான் தொல்காப்பியன் கற்ற நூல் என்று அதே பாயிரம் நேரடியாக கூறுகிறது. மல்குநீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன். தொல்காப்பியன் ஐந்திரம் கற்றவன். அவையில் இருந்த ஆசானாகிய அதங்கோட்டு ஆசான் நான்மறையில் முற்றியவர். இந்த ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் இயற்றிய இந்த நூலை நான்மறையில் முற்றியவர் படித்து ஏற்றுக்கொண்டார். ஐந்திரம் என்பது ஏதோ ஒரு தீவில் இருந்த நிலவிய அல்லது இறையியல் கொள்கையின் அடிப்படையில் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு நூல். இந்த ஐந்திரம்தான் மயன் என்ற மாமுனிவர் ஆலமர் செல்வனாகி இறைவனிடமிருந்து வேண்டி பெற்ற நூல் என்பது இன்றைக்கும் நகை கொள்ளர்கள் பிற தச்சு மரபினரிடம் உள்ள நம்பிக்கை, அவருடைய வழிபாட்டு முறை. மயன் என்கின்ற மாமுனிவர் இறைவனிடம் ஆலமரத்தின் கீழ் பெற்ற நூலுக்கு ஐந்திரம் என்று பெயர் என்பது இன்று வழக்கில் உள்ளது. இதற்கு நேரடியான வரலாற்று சான்று இல்லை, இது ஒரு வழக்கம். ஆனால் தொல்காப்பியம் ஐந்திரம் என்ற ஒரு கொள்கை ஒரு தீவில் இருந்தது என்பதனை நேரடியாகவே பதிவு செய்துவிட்டது. அந்த தீவு குமரிக்கண்டத்தினுள் மூழ்கி போன ஏதோ ஒரு தீவு என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளும் செய்தி. ஏனென்றால் இந்த தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டதே இரண்டாவது கழகத்தில் தான். முதல் தமிழ் கழகம் கடலுள் மூழ்கிவிட்டது. அவ்வாறு மூழ்கும் பொழுது பல்வேறு தீவுகளும் கடலுள் மூழ்கின. அவற்றுள் ஐந்திரம் எழுந்த தீவும் ஒன்றாக இருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கான குறிப்பாக இதனை கொள்ளலாம். ஐந்திரம் என்ற கொள்கை தமிழர்களுடைய ஆதி இறையியல் கொள்கை என்பதனை கடந்த 2000 ஆண்டுகளாக யாரும் பேசவில்லை. அவ்வாறு தொல்காப்பிய பாயிரத்தை படித்து காட்டவில்லை. அந்த நூல் இருக்கிறதா இல்லையா என்று தேடவில்லை. அந்த நூலில் எந்த கருத்துகள் கூறப்பட்டன என்பது பற்றி யாரும் அக்கறை காட்டவில்லை. ஆனால் வேறு ஒன்று செய்தார்கள், அதைத்தான் இங்கே கூற வருகிறேன். தொல்காப்பியம் நான்மறை ஐந்திரம் ஆகிய இரண்டு நூல்களை கூறுகிறது. இந்த இரண்டு நூல்களிலும் தேறியவர்கள்தான் தொல்காப்பியத்தை எழுதினார்கள், ஏற்றார்கள் என்று கூறிவிட்டது என்றால் என்ன பொருள்? தொல்காப்பியத்தில் என்ன கருத்துகள் இருக்கின்றனவோ அந்த கருத்துகள் எல்லாம் நான்மறையில் இருந்த கருத்துகள் என்றுதானே பொருள். தொல்காப்பியத்தில் என்ன கருத்துகள் இருக்கின்றனவோ அவைதான் ஐந்திர கருத்துகள் என்றுதானே பொருள்.
ஒருவன் ஐந்தரம் படித்தவன் அவன் எழுதிய நூல் இது. ஒருவன் நான்மறையில் முற்றியவன் அவன்தான் இந்த நூலை ஏற்றான் என்றால் இந்த நூலில் நான்மறையின் கருத்துகளும் ஐந்தரத்தின் கருத்துகளும் தான் இருக்குமே அன்றி வேறு எந்த கருத்து இருக்கும்? இதுதான் நேரடியாக பாயிரத்தில் கூறப்பட்ட செய்தி. ஆனால் இது என்ன ஆகியிருக்கிறது என்று பாருங்கள். நான்மறை என்றால் வடபுலத்தாருக்கு உரிய நான்கு வேதங்கள் என்று ஆக்கிவிட்டார்கள். ஐந்திரம் என்றால் இந்திரனால் இயற்றப்பட்டது என்று ஆக்கிவிட்டார்கள். உரையாசிரியர்களே அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐந்திரம் என்பது இந்திரன் எழுதியது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். நான்மறை என்று தமிழகத்தில் யாரை கேட்டாலும் நான்கு பெயர்களை சொல்வார்கள். இந்த நான்கு பெயர்கள் எழுதப்பட்ட காலத்திற்கு ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நான்மறை தமிழர்களிடையே இருந்தது. மிக குறைவாக 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் தமிழ்க் கழகம் இன்றிலிருந்து ஏறத்தாழ 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதற்கு முன்பு எத்தனை ஆயிரம் காலமோ நாம் அறியும். அந்த காலத்தில் தமிழர்களுக்கு இருந்தது நான்மறை. அந்த நான்மறை பிற்காலத்தில் வடபுலத்து வைதிகர்களுக்கு உரியது என்று திரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஐந்திரம் யாருடையது என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். ஐந்திரம் என்றால் அது இந்திரன் வழங்கியது என்று அவர்கள் சொல்வார்கள், என்றும் சொல்கிறார்கள். இந்திரன் என்கிறது என்பது ஒரு கதாபாத்திரம். அது உண்மையில் இருந்த ஒரு மனிதரை குறித்த சொல்லே அன்று. நான் இதனையும் தமிழின் உள்ளிருந்துதான் கூறுகிறேன், தமிழுக்கு வெளியே சென்று நான் கூறவில்லை. மருத நிலத்தின் தெய்வம் இந்திரன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஏன் நம்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தொல்காப்பியர் இந்திரன் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை. ஒருவேளை வேறு காப்பியம் உங்களிடம் இருக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை. மருத நிலத்திற்குரிய தெய்வமாக வேந்தன் பதிவு செய்யப்பட்டான். வேந்தன் என்ற சொல்தான் பதிவு செய்யப்பட்டது. ஏன் அதனை நீங்கள் இந்திரன் என்கிறீர்கள்? உரையாசிரியர்கள் அவ்வளவு தெளிவாக திட்டமிட்டு திரித்து உங்களுக்கு இதனை கற்பித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய திரிபு! தொல்காப்பியம் வேந்தன் மேய தீம்புணல் உலகம் என்று கூறுகிறது. யாராவது வேந்தனை வணங்குகிறோமா? வேந்தன் என்றால் யார் என்ற கேள்வியாவது எழுப்பினோமா? இல்லை, எழுப்ப மாட்டோம். ஏனென்றால் வேந்தன் தான் இந்திரன் என்று ஒரு கதையை கட்டிவிட்டார்கள். இது 2,000 ஆண்டுகளாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் கதை. இந்திரன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் வடவுலத்தாருடைய வேதத்தில் இருக்கிறது. அதனை ஓரளவு படித்தவன் நான். குதிரைகளை வெட்டி தீயில் போடுவது, ஊரை கொள்ளையடிப்பது, சாராயம் காய்ச்சி வயிறு பானை போல் புடைக்கும் அளவு குடிப்பது ஆகியவை தான் அந்த கதாபாத்திரத்தின் குணங்களாக அவர்களுடைய வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அவர்களுடைய வேதம் வேண்டுமென்றால் படித்து பாருங்கள். குடித்தல், தீயில் விலங்குகளை போட்டு சுட்டு தின்னுதல், கொள்ளையடித்தல் ஆகியவற்றை தவிர வேறு எதுவும் அந்த கதாபாத்திரத்திற்கு அவர்களே வழங்காத குணங்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெயர் கொண்ட ஒரு கதை மாந்தர் தொல்காப்பியத்திற்கெல்லாம் மூலநூலாகிய ஐந்திரத்தை எழுதினார் என்று நம்ப வைத்தார்களே, எவ்வளவு பெரிய சிறப்பு மிக்கவர்கள்! இந்திர விழா என்று சிலப்பதிகாரத்தில் வருவது வேறு, மருத நிலத்து தெய்வமாக வேந்தன் கூறப்பட்டது வேறு. இந்திர விழா என்ற ஒரு விழா கொண்டாடப்பட்டிருக்கலாம். அப்படி கொண்டாடப்பட்டிருந்தாலும் அதற்கும் தொல்காப்பியர் கூறும் மருத நில தெய்வத்திற்கான வேந்தனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இவற்றையெல்லாம் நாம் ஏன் கூறுகிறோம் என்றால், தமிழர்கள் தங்களுடைய வரலாறு என்ன என்பதனை தங்களுடைய முன்னோரிடமிருந்து மட்டும்தான் பெற வேண்டும். பிறர் என்ன பேசுகிறார்கள் என்று வாய் பார்த்து கொண்டிருக்க கூடாது. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்னுடைய நான் கடைபிடிக்கும் ஒழுகலாறு என்னவென்றால், ஒரு மேலை நாட்டு அறிஞர் திடீரென்று இங்கு வந்து உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்கள் தமிழர்கள்தான் என்று கூறினாலும் நான் அதனை பொருட்படுத்த மாட்டேன். அதனை கூறுவதற்கு நீ தேவையில்லை என்பதுதான் அப்பொழுதும் என் நிலை. இதுதான் இறையாண்மை எனப்படுவது.
இறையாண்மை என்றால் என்ன? பிறர் நம்மை புகழ்வதிலோ பிறர் நம்மை இகழ்வதிலோ இறையாண்மை இல்லை. புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எனக்கும் என் இனத்துக்கும் உரியது என்று இருத்தல் மட்டும்தான் இறையாண்மை. இந்த இறையாண்மை 2000 ஆண்டுகளாக நம்மிடம் இல்லை. நான் ஏன் 2000 ஆண்டுகள் என்று கூறுகிறேன் என்றால், 2000 ஆண்டுகளில் ஐவகை படையெடுப்புகள் தமிழர்கள் மீது நிகழ்ந்திருக்கின்றன. 5 வகையான படையெடுப்புகள். இதனை நன்றாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கில் தமிழர்களுடைய வரலாற்றை நீங்கள் இனி பார்க்க தொடங்க வேண்டும். ஒரே நேரத்தில் 3 படையெடுப்புகள் நிகழ்ந்தன. வைதிகம், சமணம், பௌத்தம், இந்த 3 ஒரே நேரத்தில் படையெடுத்து வந்தவை. அதன் பிறகு 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயநகர பேரரசின் படையெடுப்பு. 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் மேலை தேயத்தாருடைய படையெடுப்பு. இந்த 5 படையெடுப்புகள் தமிழர்கள் மீது 2000 ஆண்டுகளாக நிகழ்ந்திருக்கின்றன. இந்த காலத்தில் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதனை இனி நாம் பார்க்க வேண்டும். நான் ஓரளவு பார்த்து விட்டேன். அவற்றில் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்தேன். தமிழர்களுடைய வரலாற்றை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புள்ள நூல் எது என்றால் தொல்காப்பியம் மட்டுமே. தொல்காப்பியம் இல்லை என்றால் தமிழர்கள் தங்கள் வரலாற்றை முற்று முழுவதுமாக தொலைத்திருப்பார்கள். அந்த ஒரு நூல் தான் நம்மை காத்து நிற்கிறது. அதுதான் நான் கடந்த உரையில் குறிப்பிட்டது போல, தொல்காப்பியர் என்னுடைய தெய்வங்களில் ஒருவர் என்று நான் வழிபடுகிறேன். அவர் காவல் தெய்வம். நான் இறையியலில் அம்மையப்பரை வழிபடுபவன். நான் மனிதர்களை வணங்க மாட்டேன். ஆனால் ஒரு இனத்திற்கு காப்பு செய்தவர்கள் தெய்வம் என்பதுதானே நம்முடைய மரபு. இனத்தை காப்பவர்கள் நம் தெய்வங்கள். அவ்வாறு காப்பு செய்தவர் தொல்காப்பியர். அவன் தன்னுடைய இயற்பெயரையே மறைத்து விட்டான். அவன் இயற்பெயரையே பொருட்படுத்தவில்லை. அந்த பாயிரம் கூறுகிறது, தொல்காப்பியம் தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி, அதாவது தொல்காப்பியன் என்று தன்னுடைய பெயரை அவனாக தோற்றுவித்துக் கொண்டான். இந்த நூலின் பெயர்தான் தனக்கும் பெயராக இருக்க வேண்டும் என்று அவன் தன்னுடைய பெயரையே விட்டுவிட்டு நூல் பெயரை தனதாக்கி கொண்டான் என்று குறிப்பாக நேரடியாக பாயிரம் கூறுகிறது. அந்த அளவு தன்னுடைய ஊர் அடையாளம் எது என்று அவன் கூறவில்லை. தனக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன என்று கூறவில்லை. தான் எந்த குடியில் பிறந்தோம் என்றும் அவன் கூறவில்லை. எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த இனத்தின் தொன்மையான மரபை காப்தவன் என்ற பெயர் போதும் என்று அவன் இருந்தான். அதனால்தான் தன் பெயர் தோற்றி, தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்று அவன் படிமையோன் என்று தொல்காப்பிய பாயிரம் கூறுகிறது. படிமையோன் என்றால் ஒரு கோலம். அது படிமை என்பது ஒரு தவ கோலம் என்ற பொருளும் அதற்கு உண்டு. அவன் ஒரு தவம் செய்பவன். இவன் ஒரு தவ கோலம் பூண்டவன் என்ற கருத்தில் படிமையோனை பார்த்தால் தொல்காப்பியர் அந்தனர்களிலெல்லாம் சிறந்த, தவக்கோலம் பூண்டு இந்த இனத்தை காத்த ஒரு தெய்வம். அந்த தெய்வம் நமக்கு வழங்கிய தொல்காப்பியம் என்ற நூல் களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்டது என்பதனை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். கடந்த உரையில் கூட குறிப்பிட்டிருந்தேன். ஏன் தொல்காப்பியத்தை தடை செய்தார்கள் என்று கேட்க வேண்டும் என்றால் இப்பொழுது கூறுகிறேன். ஏன் இன்றைக்கு தொல்காப்பியத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை? ஏன் தொல்காப்பியத்தை அதன் உண்மையான பொருளில் பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ பாடமாக நடத்துவதில்லை என்பதற்கு என்ன விளக்கமோ அதே விளக்கம்தான் களப்பிரர்கள் தடை செய்ததற்கும். ஒரே காரணம்தான், இந்த இனம் தன் வரலாற்றை அதன் வேரிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடாது, என் வாயிலிருந்து தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். நீ உன் வரலாற்றை என் வாயில் வழியாக அறிந்து கொள், உன் வேர் வழியாக அறிந்து கொள்ளாதே என்பதுதான் 2000 ஆண்டுகளாக தமிழர்கள் மீது அவர்கள் திணித்து நடத்தி கொண்டிருக்கும் திட்டம். இதற்கு தொல்காப்பியத்தை தடை செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது தெளிவாக இந்த பாயிரமே நான்மறை தமிழர்களுக்கு உரியது என்று சொல்லிவிட்டதா? தமிழர்களுடைய ஆதி வேதம் ஐந்திரம் என்று சொல்லிவிட்டது. கடலுள் மூழ்கிய ஒரு தீவினுள் எழுந்ததுதான் ஐந்திரம் என்பதை சொல்கிறது. இமயம் முதல் குமரி வரை தமிழகம்தான்
என்பதனை தெளிவாக அந்த நூல் சொல்லிவிட்டது. இதனை எப்படி ஏற்பார்கள், இதனை எப்படி அனுமதிப்பார்கள், இதனை அவர்களால் அனுமதிக்க இயலுமா? இப்படி ஒரு வரலாறு, இப்படி ஒரு வேர் எது என்று காட்டும் நூலை அவர்களால் அனுமதிக்க இயலுமா? இதனை தடை செய்து தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுவதற்கெல்லாம் யாரும் இல்லை என்று அவர்கள் இருமாந்து இருந்த பொழுதுதான் நக்கீரன் என்ற புலவர் இறை தொண்டர் எழுந்து வந்து நான் உரை எழுதுகிறேன் என்று ஒரு உரை எழுதினார். அவர் களவியலுக்கு அகப்பொருள் உரை தான் எழுதினார். நீ எப்படி உரை எழுதுகிறாய் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இங்கு யாருக்குமே தொல்காப்பியம் புரியவில்லையே, அது புரியவில்லை என்பதனால் தானே நாங்கள் அதனை தடை செய்து வைத்திருக்கிறோம், நீ எப்படி எழுதினாய் என்று கேட்கும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு இறைவன் உணர்த்தினான் இதன் உரையை நான் எழுதுகிறேன் என்று சொன்னான். எவனும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. புலவர்கள் வழியாக இந்த நூலை படித்து புரிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பில்லை, இறைவனே இந்த நூலின் விளக்கத்தை எனக்கு உரைத்தான் என்று கூறினான். அதனால்தான் அதற்கு இறையனார் களவியல் உரை என்றே அவன் பெயரிட்டான். நக்கீரனார் களவியல் உரை என்பதல்ல பெயர், இறையனார் களவியல் உரை. இந்த இறையனார் என்ற சொல் ஏற்கனவே குறுந்தொகையில் இருக்கிறது. கொங்குதேர் தும்பி, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி என்ற பாடலை எழுதியவர் யார், இறையனார் என்று குறுந்தொகை பதிவு செய்து வைத்திருக்கிறது. தமிழர்களுடைய மாண்பு, இறைவனே ஒரு செய்யுளை எழுதி கொடுத்தாலும் அது ஒரு தொகை நூலில் எந்த இடத்தில் இடம்பெற வேண்டுமோ அந்த இடத்தில் ஒரு வரிசை முறைப்படி இடம்பெறும், அவ்வளவுதான். இறைவன் எழுதினான் என்பதற்காக அதன் இறைவனே இயற்றினால் கூட அது வரிசை முறைப்படித்தான் தொகுக்கப்படும் என்ற மாண்பு இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது. இறைவன் எனக்கு தொல்காப்பியத்தின் களவியலை உரையாக விளக்கினான் என்று சொன்ன அந்த புலவர் நக்கீரனார், இந்த இனம் எப்படி வாழ்ந்தது, இந்த தமிழ் எப்படி போற்றப்பட்டது, இதன் இறையியல் எது என்பதனை இவ்வளவு நெருக்கடியான இந்த சூழலில் பதிவு செய்துவிட வேண்டும் என்ற வேட்கையில் தொல்காப்பியத்தின் களவியலுக்கு தொடர்பே இல்லாத செய்திகளை எல்லாம் அதில் எழுதினார் அந்த அவர். நூலுடைய கருத்து தொல்காப்பியத்தின் அகப்பொருளுக்கு உரை எழுதுவது. அதற்கும் முதல் தமிழ்க் கழகத்தை இறையனார் அமர்ந்து நடத்தினார், முருகவேள் அகத்தியனார் ஆகியோரெல்லாம் முதல் தமிழ்கழகத்தில் இருந்தார்கள், அது 4449 ஆண்டுகளுக்கு இருந்தது என்ற செய்தியையும் அடுத்தடுத்த கழக செய்திகளையும் அவர் பதிவு செய்திருக்க கூடாது இலக்கணப்படி. ஏனென்றால் நூலுடைய கருத்து என்ன, நூல் தொல்காப்பியத்தின் களவியலுக்கு உரை எழுதுவது. ஆனால் அவர் அந்த இலக்கணத்திற்கெல்லாம் கட்டுப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் நெருக்கடி, எங்கு பார்த்தாலும் தமிழ் பள்ளிகள் சமண பள்ளிகளாக பிடுங்கப்பட்டு விட்டன, தலையை மழித்து கொண்டு அலைகிறார்கள், புலால் உண்பது குற்றம் என்கிறார்கள், புலால் உண்பவர்கள் இழிவானவர்கள் என்கிறார்கள், நிலத்தில் இறங்கி உழுபவர்கள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், வேட்டைக்கு செல்பவர்கள் இழிவானவர்கள், அவர்கள் யாவரும் எச்சிலார் என்கிறார்கள் சமணர்கள். சமணர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எறும்பு இறந்துவிடக் கூடாது என்பதற்காக மனிதர்களை கொலை செய்பவர்கள். எறும்புகள் மீது அவர்கள் காட்டும் அக்கறை
உங்களை சிலிர்க்க வைக்கும் பொழுதே உங்களுடைய தலையை துண்டித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த தலையை துண்டித்து விடுவார்கள் என்பது என் கற்பனை அல்ல. ஒரு கேள்வியை கேட்கிறேன், இப்பொழுதும் நம் உறவுகளிடம்தான் கேட்கிறேன். ஒருவர் ஒரு சமய நெறியை பின்பற்றுகிறார் என்பதற்காக மரண தண்டனை வழங்கிய வரலாறு தமிழர்களிடம் இருந்ததா? தமிழர்களிடம் இருந்ததா? பல்லாயிரம் ஆண்டுகால தமிழ் கழக வாழ்க்கையில் ஒருவர் இந்த சமய நெறியை பின்பற்றுகிறார் என்ற காரணத்திற்காக கொலை செய்யப்பட்ட கற்பனையாவது நம்மிடம் இருந்ததா? இல்லையே. திருநாவுக்கரசருக்கு 4 முறை மரண தண்டனை கொடுத்தார்களே சமணர்கள், எதற்காக? சமண சமயத்தில் இருந்த திருநாவுக்கரசர் சைவத்தை தழுவினார் என்பதற்காக, மதமாற்றத்திற்காக கொலை செய்தவர்கள் சமணர்கள். மதமாற்றம் கொலை செய்தற்குரிய தண்டனை குற்றம் என்று சட்டம் கொண்டு வந்தவர்கள் சமணர்கள் தானே அன்றி தமிழர்கள் அல்லர். சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டார்கள் என்று இன்று சிலர் கதறுகிறார்கள். அந்த கதறலை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நான் அன்பே சிவம் என்று வாழ்பவன். அன்பே சிவம் என்றால் ஒரு முதுகில் குத்தினால் மார்பை காட்டுவதல்ல, முதுகில் குத்தினால் முதுகே இல்லாதபடி எதிரியை செய்வது. அதுதான் அன்பே சிவம். அன்பே சிவம் என்றால் எவன் அடித்தாலும் வாங்கி கொண்டு அவனுக்கு அன்னதானம் வழங்குவது அல்ல. இங்கே உயிரினங்கள் நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்றால் அந்த நல்லிணக்கத்தை கெடுப்பவர்களை அழிப்பதுதான் அன்பு. அதனை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு என்றால் என்ன? அன்பு என்பது அன்னதானம் போடுவதல்ல. அன்பு என்பது அடி வாங்கி கொண்டு அமைதியாக இருப்பது அல்ல. நல்லிணக்கத்திற்கு எதிராக இருப்பவர்களை அழிப்பதும் அழித்த பிறகு புன்னகைப்பதும் அன்பு. அதுதான் அன்பு. இதுதான் களப்பிரர் காலத்தில் தமிழர்கள் முன்னெடுத்த இறை நெறி. 63 நாயன்மாரில் கொலை செய்தோரும் உண்டு. நீங்கள் நாயன்மார் என்றால் மொட்டை அடித்து கொண்டு உருத்திராட்ச மாலையை கட்டி கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு காரி துப்பினால் துடைத்து கொண்டு சென்றவர்கள் என்ற கற்பனையில் எல்லாம் இருக்காதீர்கள். திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக சூதாட்டத்தையே தொழிலாக கொண்டிருந்தவன் மூர்க்க நாயனார் என்பவன். திருப்பணி செய்ய வேண்டும் என்றால் சூதாடுவது குற்றமில்லை என்பதை உரைத்தவன் உணர்த்தியவன் நம் இறைவன். அவன் சூதாடி விட்டு திரும்பும் பொழுது சூதாட்ட பொருளை தர மறுத்தார்கள். வாளை எடுத்து அந்த கூட்டத்தையே கொலை செய்து விட்டு வந்தான். அதன் பிறகுதான் இறைவனே காட்சி கொடுத்தான். இதுதான் அன்பே சிவம். இறைவன் அப்போ அதன் பிறகு காட்சி கொடுத்தான் மூர்க்க நாயனார். ஊரெங்கும் பசி, பஞ்சம், பட்டினி, உணவில்லாமல் மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். அரசதிகாரத்தில் சமணர்களும் பௌத்தர்களும் இருக்கிறார்கள், களப்பிரர்களும் பல்லவர்களும் இருக்கிறார்கள். என்ன செய்வது? மக்கள் பஞ்சம் பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? அரசர்கள் இறங்கி வருவதில்லை. தொழில்கள் முடங்கி கிடக்கின்றன. வேளாண்மை முடங்கி கிடக்கிறது. மரபு சிதைக்கப்படுகிறது. மொழி நசுக்கப்படுகிறது. உணவில்லை என்று அலைந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக ஒருவன் சூதாடினால் அவன் இறை தொண்டு புரிகிறான் என்று இன்றைக்கும் நம்முடைய 63 வரலாறு கோயில்களில் சாட்சியாக உரைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே சூதாட்டம் ஒரு குற்றம் என்பீர்களே என்றால் அது எதற்காக ஆடப்பட்டது என்று நாங்கள் கேட்போம். அது எதற்கானது என்று கேட்போம். நாங்கள் நோக்கத்தை பார்ப்போம், செயல்களை அல்ல. அதுதான் அன்பே சிவம். நீ அன்பால் செய்கிறாயா பேராசையினால் செய்கிறாயா என்பதை இறைவன் அறிவான் என்ற கருத்து தான் 63 வாழ்க்கைக்கும் உரியது. வந்தவர்கள் சொன்னார்கள், புலால் மறுத்தல் தான் சிறப்பு,
புலால் மறுத்து வாழ்பவர்களுக்குத்தான் மறுபிறவி இல்லை. மீன் உண்பவர்கள், ஆடு உண்பவர்கள், பன்றி உண்பவர்கள், மாடு உண்பவர்கள் யாவரும் பாவிகள், இழிவானவர்கள் என்று சமணர்கள் சொன்னார்கள். இதுதான் சமண கொள்கை, இதுதான் சமண கொள்கை. அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் இதுதான் அவர்கள் கொள்கை. இப்படி தமிழகம் முழுவதும் உணவு பழக்கத்தின் வழியாக கூட குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட நிலையில், நம்முடைய மக்கள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட நிலையில், அவர்களுடைய சமண வேதம் புலால் உண்பவர்கள் மறுபிறவி எடுத்து மீண்டும் மீண்டும் பிறவி சூழலில் சிக்கிக் கொள்வார்கள் என்று எச்சரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பன்றிக்கரியை படைத்தவனுக்கு இறைவன் காட்சி கொடுத்தான். ஆட்டுக்கறி அல்ல, பன்றிக்கறி. கண்ணப்ப நாயனார் எந்த திருவுருவத்தின் முன் பன்றி இறைச்சியை வெட்டி வைத்து வழிபட்டாரோ அதே திருவுருவத்திற்கு ஏற்கனவே ஒரு சிவனடியார் பலகாலமாக அங்கு தொண்டு செய்து கொண்டுதான் இருந்தார். அந்த தொண்டு செய்தவரிடம் இறைவன் தன்னை காட்டவே இல்லை. ஒரே ஒரு நாள் ஒரு வேடன் வந்தான். ஐயோ, இப்படி இறைவனுடைய திருமேனி இருக்கிறதே இந்த காட்டில் என்று கலங்கினான். உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது என்று தவித்தான். அவனிடம் வேட்டையாடிய பன்றி தான் இருந்தது. அதனை அறுத்து இதுதான் என்னிடம் இருக்கிறது என்று வைத்தான். இறைவன் காட்சி கொடுத்தான், இதுதான் அன்பு என்றான். ஏற்கனவே இருந்தவர் அங்கே காட்டில் உள்ள குளத்தில் இருந்து நீர் எடுத்து வந்து ஊற்றினார், பூக்களால் பூசனை செய்தார். அவருக்கு காட்சி கொடுக்கவில்லையே. எங்கள் இறைவன் யார்? நோக்கத்தை பார்ப்பவன், செயல்களை அல்ல. ஆனால் சமணர்கள் பிறவி எடுக்கக்கூடாது என்றால் புலால் மறுக்க வேண்டும் என்றார்கள். அவர்களுடைய தலைவர் மகாவீரர் என்று அவர்கள் அழைத்துக் கொள்ளும் அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய நாட்டில் வாழ்ந்த பொழுது வேளாண்மை செய்வதே ஒரு இழிவான தொழில் என்று பரப்புரை செய்தவர். அதனால் அந்த நாடே வேளாண் தொழிலில் குறைவு ஏற்பட்டு அந்த நாடே பஞ்சத்திற்கு ஆட்பட்டது என்பது வரலாற்றில் உள்ள செய்தி. அது அவர்களுடைய வரலாறு என்பதனால் நான் அதனை அதிகம் கூற விரும்பவில்லை. இங்கே அவர்கள் வந்த பொழுது ஒரு அடிப்படையான சீர்கேட்டை திணித்தார்கள். தமிழர்களுடைய இரு வகையான ஒழுக்கங்கள் யாவை? ஒன்று அக ஒழுக்கம், இன்னொன்று புற ஒழுக்கம். இந்த அக ஒழுக்கம் சீரோடு நிலை பெற வேண்டுமென்றால் வேந்தர்களும் குடிகளும் வீரர்களாக இருக்க வேண்டும். புற ஒழுக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? புறத்தினை இருந்தால் தானே அகத்தினியை காக்க முடியும். புறத்தினை இருக்க வேண்டும் என்றால் என்ன? வீரம் இருக்க வேண்டும். இந்த வைதிகர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் உள்ளே வரும்பொழுதே ஒரு தெளிவான திட்டத்தோடு வந்தார்கள். உயிர்களை கொலை செய்வது பாவம் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார்கள். இப்படித்தான் வீழ்த்தினார்கள், இதை மறந்து விடாதீர்கள். இமயச்சாரலுக்கு சென்று போர் புரிந்து திரும்பிய சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் கட்டி காத்த இந்த இனத்திற்குள் இந்த மூன்று பேரும் உள்ளே வந்து உயிர்களை கொல்லாதீர்கள் என்று கூறிக்கொண்டே வந்தார்கள். நாம் என்ன பார்க்கும் உயிர்களை எல்லாம் கொலை செய்து கொண்டே இருந்தோமா? ஏ, ஒரு கொடி தரையில் கிடக்கிறது என்பதற்காக ஒருவன் தேரை கொடுத்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் உயர்தினை அகிரினை என்று ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருப்பார்கள். உயர்தினை என்றால் மனிதர்கள், மனிதர் அல்லாதவையில் அக்ரீட் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். தொல்காப்பியர் என்ன தெரியுமா சொல்கிறார்? மனிதர்கள் உயர்தினை என்பது மட்டும் கருத்தல்ல, மனிதர்களிலும் அக்ரீனை உண்டு என்று தொல்காப்பியர் கூறியிருக்கிறார். இதற்கு ஒரு சான்று கூற வேண்டும், அது ஒரு இலக்கணம். நான் சான்று கூற வேண்டும் என்றால் கூட்டம் கூடியது என்கிறோம். கூடியது என்பது அக்ரீனைக்குரியது. கூட்டத்தில் இருந்தவர்கள் யார்? மனிதர்கள் தானே. மனிதர்கள் கூட்டமாக இருந்தால் அது அக்ரிணை வகைப்படும் என்பது தொல்காப்பியத்துடைய இலக்கணம். ஆகவே மனிதர்கள் உயர்வானவர்கள், மனிதர் அற்றவையெல்லாம் தாழ்வானவை என்ற கருத்து தொல்காப்பியத்தில் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் நாங்கள். குழந்தை பிறந்தது என்கிறோம், குழந்தை பிறந்தது என்று கூறலாமா? தொல்காப்பிய இலக்கணப்படி கூறலாம். அது என்று எதனை கூற வேண்டும்? மரத்தை கூற வேண்டும், நாயை கூற வேண்டும்.
மரத்தை நாயை அது என்று கூறு, மனித குழந்தையும் அது என்று கூறு என்று தொல்காப்பிய இலக்கணம் சொல்கிறது. குஞ்சரம் பெருமே குழவி பெயர்கொடை என்பது மரபியலில் உள்ள ஒரு இலக்கணம், ஒரு செய்யுள். குஞ்சரம் என்பது யானையின் ஒரு வகை. வரிசையாக இன்றைக்குள்ள தொடர் வண்டி போல பெட்டிகளை எல்லாம் வரிசையாக அடுக்கி அதில் பொருட்களை ஏற்றி மனிதர்களை ஏற்றிக்கொண்டு அதனை யானையை வைத்து இழுத்திருக்கிறார்கள் அந்த காலத்து தொடர் வண்டி. இவ்வாறு தொடர் வண்டிகளை தொடர் பெட்டிகளை இழுப்பதற்கு எளிதில் பழகும் ஒத்துழைக்கும் யானை குஞ்சரம். அது ஒரு யானையின் ஒரு வகை. இதனை பற்றி பாடல்கள் இருக்கின்றன. இந்த குஞ்சரத்திற்கு தொல்காப்பியர் ஒரு பெயர் கொடுக்கிறார். குஞ்சரத்தினுடைய இளமைக்கு, அதாவது குட்டி என்று அழைக்கிறோம், அப்படி அழைக்கக்கூடாது, புரிதலுக்காக சொல்கிறேன். அந்த யானை குட்டிக்கு குழவி என்று பெயர் கொடுக்கிறார். இந்த குழவி என்பது மனித குழந்தைக்கு தொல்காப்பியர் வழங்கிய பெயர். மனித குழந்தையும் குழவி என்று கூறு, அந்த யானை நமக்காக இவ்வளவு உழைக்கிறது, அதனுடைய இளமை பருவத்தையும் குழவி என்று கூறு என்பது தொல்காப்பிய இலக்கணம். குஞ்சரம் பெருமே குழவி பெயர் கொடை, குழவி பெயர் கொடை சொல்லும் பொழுதே இது கொடை கொடுக்கிறோம் என்றுதான் சொல்கிறார். குஞ்சரம் பெருமே குழவி பெயர் கொடை, கோடுவாழ் குரங்கு அதனுடைய குட்டியை மகவு என்று அழைத்துக் கொள் என்கிறார். மகவு என்பது மனிதர்களில் பெண் குழந்தைக்கு மட்டுமே உரிய சிறப்பு. மகவு குரங்கின் குட்டி, அந்த ஒரு குறிப்பிட்ட வகை குரங்கின் குட்டி பெண்பாலாக பிறந்தால் மனிதருடைய பெண் குழந்தைகளுக்கு உள்ள பெயரை அந்த குரங்குக்கும் வழங்கு என்று தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்தார். எங்களுக்கு மனிதர்கள் உயர்வானவர்கள், மற்ற உயிரினங்கள் தாழ்வானவை என்ற கருத்தே இல்லை. தொல்காப்பியமே இதற்கு மிகச்சிறந்த சான்று. அப்படிப்பட்ட எங்களிடம் வந்து உயிர்களை கொல்லாதே என்று ஒருவன் கூறுகிறான் என்றால் எதற்காக கூறுகிறான்? நான் உன்னை அடிமைப்படுத்த வந்திருக்கிறேன், என்னை கொன்று விடாதே. நான் இந்த நாட்டை கட்டி ஆள வந்திருக்கிறேன், நீ திருப்பி அடித்து விடாதே, உயிர்களை கொலை செய்வது பாவம். சமணம், பௌத்தம், வைதிகம் ஆகிய மூன்றுமே உயிர் கொலைகளை மறுத்தன, எதிர்த்தன, சரிதானே? இந்த சமணத்தையும் பௌத்தத்தையும் அரச சமயமாக வைத்திருந்த களப்பிரர்களும் பல்லவர்களும் கொலை செய்தார்களா, கொஞ்சி குழாவினார்களா? உன்னுடைய அறிவுரை யாருக்கு சொன்னாய்? களப்பிரனுக்கு சொன்னாயா? களப்பிரன் தானே சமண சமயத்தை தூக்கி நிறுத்தியவன். சமணர்கள் தங்களுடைய உயிர்களை கொல்ல வேண்டாம் என்ற அறிவுரையை களப்பிரர்களுக்கு கூறியிருந்தால் களப்பிரர் என்ற அரச வம்சமே தோன்றியிருக்காதே. கொலைக்களத்தில் எழுந்த வம்சம் அல்லவா அது. நீங்கள் தமிழ்நாட்டிற்குள் புகுந்து கொலை செய்வீர்கள். மதுரை வரை, கர்நாடகத்திலிருந்து மதுரை வரை முன்னேறி மதுரையை கைப்பற்றி தமிழகத்தின் பாதி பகுதியை கைப்பற்றி அடிமைப்படுத்தி இருப்பீர்கள். எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை எல்லாம் கொலை செய்வீர்கள். உங்களுடைய சமய பிரிவு தலையை மழித்து கொண்டு தெருக்களுக்குள் இறங்கி போராடும் மனிதர்களிடம் சென்று கொலை செய்வது பாவம் என்று பரப்புரை செய்யும். இது உங்களுக்கு எந்த காட்சியை நினைவுபடுத்துகிறது? இது நிகழ்ந்ததா இல்லையா? 2009 நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இது ஒன்றுதான் 2000 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் வைத்திருக்கும் உத்தி. புலால் உண்ணாமையை வலியுறுத்தி புலால் உண்பது குற்றம் என்ற கருத்தை நிலைநாட்டிய பிறகு போருக்கு வீரர்கள் இருப்பார்களா? போருக்கு வீரர்கள் இருப்பார்களா? அவன் வந்து போர் செய்து முடித்து விட்டான், கைப்பற்றி விட்டான். எதிர்த்து கிளர்ந்து எழுபவர்கள் பாவிகள் என்கிறான். நீ மறுபிறவியில் சிக்கி சிதைய போகிறாய் என்கிறான். போரிடுவதற்கு உடலில் திணவு வேண்டும். திணவு வேண்டும் என்றால் புலால் உணவு வேண்டும். வெயிலில் அலைய வேண்டும் என்றால் புலால் உணவு வேண்டும். கழனிகளில் வேலை செய்ய வேண்டும் என்றால் புலால் உணவு வேண்டும். நிழலில் அமர்ந்து கொண்டு படிப்பதற்கோ எழுதுவதற்கோ உபதேசம் செய்வதற்கோ புலால் தேவையில்லை. நான் அவற்றை இழிவென்று கருத மாட்டேன். அதுவும் ஒரு வகை வாழ்க்கை முறைதான். நான் அதனை மதிப்பவன், மனதளவில் மதிப்பவன். புலால் மறுப்பவர்கள் மீது எனக்கு உயர்ந்த மரியாதை உண்டு. ஆனால் புலால் உண்பவர்களை இழிவு என கருதுவோர் மீது எனக்கு எள்ளளவு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை.
உன் வாழ்க்கை முறையை நான் மதிக்கிறேன், உன் உயிர்ம நேயத்தை நான் போற்றுகிறேன். ஆனால் நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்பாயே. ஆனால் உன்னுடைய உணவு உரிமையை பறிப்பதனை கூட நான் குற்றம் என்று கருத மாட்டேன். ஏனென்றால் அதுதான் அன்பு. உனக்கு உணவில்லாமல் போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீ பட்டினியால் சாகும் நிலை வந்தால் கூட நான் இறங்க மாட்டேன். ஏனென்றால் மதிப்பீடுகளின் அடிப்படையில் மனித வாழ்க்கையை பிரிப்பது பெரிய பாவம். ஒரு மீனவர் மரபு வழிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருக்கிறார். உன்னுடைய கொள்கை என்ன சொல்கிறது? அவர்கள் எல்லாம் பாவிகள் என்கிறது. உனக்கு இந்த உரிமை யார் கொடுத்தது? இறைவனே தில்லைக்கு பக்கத்தில் உள்ள மீனவர்களிடம் பெண் எடுத்தான் என்று நாங்கள் வரலாறு வைத்திருக்கிறோம். என்ன நீ தில்லை அம்பல கோயிலுக்கு ஆடலரசர் ஊர்வலமாக வெளியே வந்துவிட்டு மீண்டும் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் மீனவர்களுடைய சீர்வரிசையை பெற்ற பிறகுதான் நடராசரே உள்ளே போகிறார். இன்றைக்கும் இது எங்களுடைய வாழ்க்கை. இறைவனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு பன்றிக்கறிக்கும் வேட்டுவனுக்குமான உறவு போன்றது. அதனை பிரிக்க முடியாது. எங்களுடைய உறவில் புனிதமும் இல்லை, பாவமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இயல்பாக வாழ்ந்து விட்டு போ, அவ்வளவுதான். எதற்கு வந்தாய்? இயல்பாக வாழ வந்தேன். காமம் இருக்கிறதா? இருக்கிறது. பெண்களோடு புணர்ச்சி கொள். பிள்ளை பெற்று விட்டாயா? பொறுப்பாக வளர்த்திடு. அறிவு செருக்கு இருக்கிறதா? பாடல்களை ஏற்று, பயணம் செய், கப்பல் கட்டு, வணிகம் செய், மலை ஏறு, வேட்டையாடு, புறவிகளை பழக்கு, வேளத்தை பழக்கு. திணவு அடங்கியதா? ஓய்வு எடுத்து விட்டு, இளைப்பாறு விட்டு இறந்து போ. இதுதான் தமிழர் மரபு. இப்பொழுது நான் குறிப்பிட்ட அத்தனையும் அத்தனை செய்திகளும் தமிழ் கழகத்தில் உள்ள செய்திகள். இதனைத்தான் நான் செய்து கொண்டிருந்தோம். போருக்கு சென்றோம், வந்து போருக்கு சென்ற வீரர்கள் திரும்பி வரும்பொழுது தாழ் திறவாய் என்று பாடும் வழக்கம் தமிழர்களிடையே இருந்தது. அதை பிற்காலத்து இலக்கியம் பாடுகிறது. தாழ் திறவாய் என்றால், பெண்ணே, உன் கணவன் போருக்கு சென்று விட்டு திரும்பி வந்து மீண்டும் வந்து விட்டான், கதவை திற என்று பொருள் அல்ல. உன்னுடைய பிறப்புறுப்பை திறந்து காட்டு என்று பொருள். தாழ்த்திற என்றால் அதுதான் பொருள். இப்படி இலக்கியம் எழுதியவர்கள். போருக்கு சென்றவன் அவனும் தவித்தான், இந்த பெண்ணும் தவித்தாள். போர் முடிந்து வெற்றியோடு தொடைகளை தட்டி கொண்டு ஆண்கள் ஊருக்குள் வருகிறார்கள். பெண்களே, அவர்களை கட்டி அணைத்து கொண்டு உங்களுடைய பிறப்பு உறுப்புக்குள் அவனுடைய ஆண்குறியை செருகி கொண்டு கழித்து கிடங்கள் என்று பாடல் எழுதிய இனம் இது. இந்த இனத்தில் வந்து மொட்டை அடித்துக்கொள், பெண்ணை பார்க்காதே, பெண்ணை தொடாதே, பெண்களை தொட்டால் பாவம், இதெல்லாம் இதனை பரப்பியவர்கள் உலகத்திலேயே நல்லவர்கள் என்று பெயர் பெற்ற சமணர்களும் பௌத்தர்களும். அதனால்தான் நீங்க நாம் விரட்டி அடித்தோம், நாம் தான் விரட்டி எடுத்தோம். இன்றைக்கும் திருஞான சம்பந்தர் 8000 சமணர்களை கழுவேற்றினார் என்பது ஒரு பாதக செயலாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி ஒன்று நிகழ்ந்ததா என்பது நமக்கு நேரடியாக தெரியவில்லை. அதில் எனக்கு மறுப்பும் உண்டு. ஆனால் நிகழ்ந்திருந்தால் புன்னகைப்பதை தவிர நான் வேறு என்ன செய்ய? நான் புன்னகைப்பேன். நீ செய்த அட்டூழியங்களுக்கு முன்பு என்ன வந்தார்கள் என்றால் என்ன? வரவேற்று வந்தார்களா? படையெடுத்து தமிழர்களை கொலை செய்து வந்தார்கள். கொல்லாமை, புலால் மறுப்பு ஆகிய கருத்துக்களை கடைபிடிக்காத அரசர்கள் இந்த சமயத்தை ஆதரிப்பார்கள். ஆனால் இந்த சமயத்தை ஏற்றுக்கொள்ளும் தமிழர்கள் யாரையும் கொல்லக்கூடாது. இந்த வேடத்தை கலைத்ததுதான் தமிழர்களுடைய சிவநெறி. இந்த வேடத்தை கலைத்தோம். இந்த வேடத்தை கலைப்பதற்கு ஆசான் திருமூலர் 3000 மந்திரங்கள் அருளினார். அந்த மந்திரங்களுக்கு பிறகு 63 பிறர் வந்தார்கள். திருஞான சம்பந்தரை மதுரையில் கொலை செய்வதற்கு கூன்பாண்டியன் அழைத்தார்.
கழுவேற்றம் ஏன் நிகழ்ந்தது? வாதம் மதுரையில் சமணர்களுக்கும் திருஞான சம்பந்தருக்கு, அவர் இளைஞர். கூன் பாண்டியன் சமண வெறியன், ஒரு பாண்டியன் ஆனால் சமண வெறியன், அவன் வாதத்துக்கு அழைக்கிறான். சோழ நாடு ஏற்கனவே திருநாவுக்கரசருடைய திருப்பணிகளில் பாதுகாக்கப்பட்டு விட்டது. அவர் மகேந்திரவர்ம பல்லவன் என்ற பேரரசனையே சைவ நெறிக்கு மாற்றிவிட்டார், சிவநெறிக்கு மாற்றிவிட்டார். அவன்தான் நான்கு முறை மரண தண்டனை கொடுத்தவன், ஒரு முறை கூட அவர் இறந்து போகவில்லை. பதிகம் பாடுகிறார், இறைவன் திருநாவுக்கரசரை உயிர்ப்பிக்கிறான். அதன் பிறகு மகேந்திரவர்மன் மாறிவிட்டான், சோழ நாடு பாதுகாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இந்த பாண்டிய நாடு சமணர்களுடைய கொடுங்கோன்மையில் இருக்கிறது. அதற்கு திருஞான சம்பந்தர் வாதத்திற்கு செல்கிறார். மதுரைக்கு செல்வதற்கு முன்பே சமணர்கள் அவர் தங்கியிருந்த கூடாரத்தை தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். வாதத்திற்கு வரும் முன்பே அழித்து விட வேண்டும் என்று. யார் வாயில் துணியை கட்டி கொண்டு எறும்பு செத்துவிடக்கூடாது என்று மயிர்ப்பீலியால் தடவுகிறார்களே அவர்கள், அவர்கள் தான் திருஞான சம்பந்தருடைய கூடாரத்தை அவர் தங்கியிருந்த போது கொளுத்தியவர்கள். அவர்கள் அப்படி கொளுத்தப்பட்ட பிறகு, சரி இப்படி நடந்து விட்டதே ஊருக்கு திரும்பி செல்வோம் என்று அவன் செல்லவில்லை, மீண்டும் மதுரைக்கு சென்றான். மதுரைக்கு சென்று வாதம் நடந்தது. இந்த வாதத்தில் திருஞான சம்பந்தர் தோற்றால் அவர் கழுவேற்றப்படுவார், நன்கு புரிந்து கொள்ளுங்கள், நியாயத்தை புரிந்து கொள்ளுங்கள். வாதத்துடைய கட்டளை என்ன? திருஞான சம்பந்தர் தோற்றால் அவரை கழுவேற்றுவேன், சமணர்கள் தோற்றால் அவர்களை கழுவேற்றுவேன். இப்படி கூன்பாண்டியன் கட்டளையிட்ட பிறகுதான் வாதம் நடக்கிறது. நம்முடைய பிள்ளை வெற்றி பெற்றது. இவன் ஒருவன், அங்கே 8000 பேர் இருந்திருக்கலாம், இவன் ஒருவன், இவன் வெற்றி பெற்றான். என்ன செய்ய வேண்டும் இப்படி? என்ன செய்வது? என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். அதன் பிறகு கூன்பாண்டியனும் சிவநெறியை தழுவினான். இதுதான் களப்பிரர்கள் பல்லவர்கள் வந்த பிறகு தமிழர்களுடைய வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடி காலம். இப்படியான நெருக்கடிகளை எல்லாம் சிவநெறியினர் மட்டுமல்ல, பன்னிரு ஆழ்வார்களும் கிளர்ந்தெழுந்து தமிழ் பாக்களை பாடி, தமிழ் பாடல் பாடுவதே அந்த காலத்தில் புரட்சி. இன்றைக்கு தமிழர்களுக்கு எது புரட்சி? கறிக்கடையை திறக்க செய்தால் அது புரட்சி. இன்றைக்கு இதெல்லாம் புரட்சி. அந்த நிலை நம் மீது திணிக்கப்பட்டு விட்டது. அந்த பல்லவர் களப்பிரர் காலத்தில் தமிழ் பாடல்கள் எழுதுவது புரட்சி. ஏனென்றால் அவர்கள் தமிழில் வட சொற்களை கலக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு செயல் திட்டத்தை வகுத்து மணிப்பிரவாள நடை என்று ஒரு நடையை கொண்டு வந்து அந்த நடையில் தான் எழுத வேண்டும் என்று ஆக்கினார்கள். அப்பொழுதுதான் ஆழ்வார்கள் தூய தமிழில் பாசுரங்களை பாடினார்கள். ஆண்டாளுடைய பாசுரங்கள், பேயாழ்வார் பூதத்தாழ்வாருடைய பாடல்கள் எல்லாம் தமிழை அதன் செழுமையை மீட்டு கொண்டு வந்த பாடல்கள். நம்முடைய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் எல்லாம் இந்த மணிப்பிரவாளத்தை தூக்கி வீசி தமிழில் இறையியலை கூற முடியும், தமிழில் சமய கருத்துக்களை கூற முடியும், தமிழில் அறிவியல் கொள்கைகளையும் வாழ்வியல் கொள்கைகளையும் கூற முடியும் என்று காட்டுவதற்காகவே பாடப்பட்டவைதான் தேவாரங்க பாடல்களும் திருவாசக பாடல்களும் பிற திருமுறைகளும். இதே காலத்தில் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆசாரக்கோவையையும் அவர்கள் எழுதினார்கள். நான் தொடக்கத்தில் ஒரு கருத்தினை கூறினேன் அல்லவா, நான்கு என்ற எண்ணை நான் மறை என்று நாம் வைத்திருந்தோம். எண்ணெய் என்றால் எண்ணுக்கு ஏதோ பலன் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளாதீர்கள், நான் அப்படிப்பட்டவன் அல்ல. அவர்கள் எப்படி ஒரு கருத்தை திருடினார்கள் என்பதற்காக கூறுகிறேன். நான் மறை என்று நம்மிடம் இருந்தது. நம்முடைய ஆட்சி பறிக்கப்பட்ட பிறகு நான் மறை எங்களுடையது என்று அவர்கள் தனியாக கொண்டு போனார்கள். திரிபுரம் என்ற முக்கருத்து இருந்தது. இதுதான் மிகவும் இன்றியமையாதது. மூன்று கொள்கை, இது தமிழர்களுடைய மிக மிக தொன்மையான கொள்கை. உயிர்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்று நிலைகள் உள்ளன என்பது. இந்த மூன்று நிலைகளும் அழிந்தால்தான் இறைவனடி சேர முடியும் என்பது நம்முடைய இறையியல் கொள்கை. நான் தனியே இதை பற்றி நிறைய உரைகள் ஆற்றியிருக்கிறேன்.
இந்த மூன்று என்ற கொள்கை திரிபுரம் என்று ஒரு ஓமையாக கூறப்பட்டது. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்றால் மனிதர்களுடைய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றையும் எரித்த சடையன் ஆகிய எங்களுடைய சிவபெருமான் அம்மையப்பன் என்று அதற்கு பொருள். இவர்கள் என்ன செய்தார்கள், ஆச்சார கோவையினுடைய பாயிரத்தில் ஆறையில் மூன்றழித்தான் என்று பாயிரம் பாடுகிறது. ஆறையில் மூன்றழித்தான், அது என்ன மூன்றழித்தான், இந்த உரையாசிரியர்கள் இருக்கிறார்களே, இந்த 2000 ஆண்டுகளாக வந்த பல உரையாசிரியர்களுக்கு என்ன சிக்கலோ தெரியவில்லை. இதற்கு என்ன உரை தெரியுமா, மூன்று புறங்களையும் அழித்த சிவபெருமான் என்று ஆச்சார கோவையுடைய பாயிரத்துக்கு உரை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது ஆச்சார கோவை அவர்களை பொறுத்தவரை சிவபெருமானை பாடும் நூல். இது என்ன கொடுமை. மூன்று என்பது சமணர்களுடைய கொள்கை அந்த காலத்திலே. பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு ஆகிய மூன்றையும் அழித்தவன் மகாவீரன் என்பது அவருடைய கருத்து. அந்த மகாவீரனை போற்றி அவன் பாடல் எழுதியிருக்கிறான் பாயிரத்திலே. அது ஒரு சமண நூல். ஆனால் இன்றைக்கு ஆறையில் மூன்றழித்த என்று அதில் அந்த ஒரே சொல், அந்த ஒரு சொல்லினால் ஆச்சார கோவை சைவ நூலாகிவிட்டது. ஆச்சார கோவை சிவநெறி நூல் என்று கூறுபவர்களுக்கு ஒன்று விவரம் தெரியவில்லை அல்லது மிகவும் விவரமானவர்கள். ஏய், ஆச்சார கோவையில் எச்சிலார் தீண்டார் பசு பார்ப்பார் என்று இருக்கிறது, படித்தாயா இல்லையா? பசுவையும் பார்ப்பாரையும் எச்சில் மக்கள் எல்லாம் தீண்டக்கூடாது என்று இருக்கிறது, படித்தாயா இல்லையா? இதுதான் சிவநெறி என்று நீ நம்புகிறாயா? நீ நம்பினால் என்ன, சிவநெறியில் இருக்கும் நாங்கள் அல்லவா அதை ஏற்க வேண்டும். சிவநெறி எப்படிப்பட்டது, பசுவை தீண்டாதே என்று சொல்வதா? காணும் வடிவம் எல்லாமே அன்னையாகிய சக்தி என்பதுதான் திருமந்திரத்தில் உள்ள சக்திக்குரிய 1500 மந்திரங்களின் சாரம். அதனை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள். சக்தி என்பது வடிவம், எல்லா வடிவமுமே அன்னையாகிய அருட்சக்தி தான் என்பதுதான் சைவ சித்தாந்தத்துடைய சாரமான கருத்து. பசுவை தீண்டாதே என்று ஒருவன் கூறுவான் ஆயின் அவன் மனிதனே அல்ல, அதன் பிறகு அவன் சைவனாக எப்படி இருக்க முடியும்? பசுவை தீண்டாதே, அழுக்கை தீண்டாதே என்பது சமணர்களுடைய நேரடியான கொள்கை. மறைமுகமாக நீங்களோ நானோ புரிந்து கொள்ள வேண்டாம். சமணர்கள் அழுக்குப்படாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே வெள்ளை உடை அணிபவர்கள், அதனை அவர்கள் கழிவெண் பிறப்பு நிலை என்று கூறிக்கொள்வார்கள், வெண்பிறப்பு நிலை. தமிழர்கள் வெள்ளை ஆடையுடன் வேட்டைக்கு செல்ல முடியுமா, போருக்கு செல்ல முடியுமா, உழவு செய்யலாமா, ஆடு மாடு மேய்க்க முடியுமா, கிழங்கு அகழ்ந்து எடுக்க முடியுமா? வெள்ளை உடை சமணர்களுடைய கொள்கை உடையது, அவர்களுக்கு பிடித்த உடை அல்ல. அது ஒரு கொள்கை. வெண்மை என்பது ஒரு வண்ண கொள்கை. வைதிகர்களுக்கு இருக்கும் வண்ண கொள்கை போல் சமண பௌத்தர்களுக்கும் வண்ண கொள்கைகள் உண்டு. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் தீண்டாமையை வலியுறுத்தினார்கள். மீண்டும் மீண்டும் நான் கூறுகிறேன், நம்முடைய உறவுகளுக்கு கூறுகிறேன், தமிழகத்தில் தீண்டாமையையும் சாதி பாகுபாட்டையும் அறிமுகப்படுத்தியவர்கள் சமணர்கள், வைதிகர்கள், பௌத்தர்கள் ஆகிய மூவர் தான். இதனை பிறர் மறுப்பதாக இருந்தால் தமிழ் கழக நூல்களில் இருந்து சான்று காட்டி மறுக்கட்டும். தமிழ்நாட்டை பற்றி மேலை நாட்டில் ஒருவர் எழுதிய நூலில் சான்று இருக்கிறது. தமிழ்நாட்டை பற்றி அவர் எழுதிய நீலகண்ட சாஸ்திரி எழுதிய நூலில் சான்று இருக்கிறது என்றால் திரும்பி பார்க்காமல் நம்முடைய உறவுகள் செல்ல வேண்டும். திரும்பியே பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டை பற்றி தொல்காப்பியன் என்ன சொன்னான் அதைப்படி, தமிழ்நாட்டை பற்றி கபிலன் என்ன சொன்னான் அதைப்படி, தமிழ்நாட்டை பற்றி அவ்வை என்ன சொன்னால் அதைப்படி, தமிழ்நாட்டை பற்றி திருவள்ளுவன் என்ன சொன்னான் அதைப்படி, தமிழர்களை பற்றி 63 வாழ்க்கை என்ன சொன்னது அதைப்படி. வேறதையும் படிக்காது. வேறதையும் படித்தால் இவ்வாறான திரிவுகளுக்கு ஆட்பட வேண்டும். இறுதியாக, தமிழர்களுடைய வரலாறு திரிக்கப்பட்டதன் வேதனையான ஒரு சான்றினை கூறிவிட்டு இந்த உரையை
நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இன்றைக்கு தமிழ் இலக்கணத்திற்கு எது அடிப்படை நூல் என்று நான் கேட்கிறேன். இந்த இந்த கேள்வியை இந்த அவையின் வழியாக நான் எழுப்புகிறேன். பள்ளிகளில் தமிழ் இலக்கணம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படும் தமிழ் இலக்கணத்திற்கான அடிப்படை நூல் எது என்று கேட்கிறேன். இது ஒரு கேள்வியா என்று உங்களுக்கு தோன்றும். இது மிகவும் இன்றியமையாத கேள்வி. யாராவது சொல்லட்டும், தமிழ்நாட்டில் எந்த நூலின் அடிப்படையில் தமிழ் இலக்கணம் கற்றுத்தரப்படுகிறது? தொல்காப்பியம் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள். நன்னூல் என்ற 700 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டதாக கூறப்படும் நூலின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு இலக்கணம் கற்றுத்தருகிறார்கள். இது தெரியுமா? தொல்காப்பியத்தின் அடிப்படையில் தமிழ் இலக்கணத்தை தமிழ்நாட்டு பள்ளிகள் கற்றுத்தருவதில்லை. இதை விட என்ன இழுக்க வேண்டும்? ஏன் தொல்காப்பியத்தை கற்றுத்தரவில்லை? தமிழ் ஆசிரியர்கள் பலருக்கு கற்றுத்தருவது தொல்காப்பியமா நன்னூலா என்றே தெரியாது. சரி, நன்னூலை ஏன் கற்றுத்தரக்கூடாது? அதற்கு என்னை பொறுத்தவரை காரணம் தேவையில்லை. நன்னூலை தமிழர் இயற்றவில்லை, ஆகவே அதை கற்றுத்தர தேண்டியதில்லை. அவ்வளவுதான். அது தமிழ் மரபின் வழி, தமிழ் மரபு வழிபட்டு இயற்றப்படவில்லை. தமிழர் என்றால் நீங்கள் அவர் எந்த குடியில் பிறந்தார் என்பதை வைத்துக் கொண்டு தமிழர் என்று கூறினால் ஏற்க மாட்டோம். எந்த குடியில் பிறந்தாலும், தமிழ் குடியில் பிறந்திருந்தாலும் தமிழ் மரபிலிருந்து ஒருவன் வழுவினால் அவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முன்னோடியாகவோ வழிகாட்டியாகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மண்ணின் மைந்தராக அவர் இருக்கலாம், அவருடைய கருத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். இதனை தொல்காப்பியமே எங்களுக்கு கூறுகிறது. வழக்கம் செய்யலும் ஆயிரு முதலின் என்று கூறுகிறது. வழக்கத்தினையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், முன்னோர் நம் மரபுப்படி கூறி சென்ற செய்யுளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தொல்காப்பியமே வழிகாட்டியிருக்கிறது. ஆகவே நன்னூலை இயற்றியவர் யாராக இருந்தாலும் எனக்கு சிக்கல் இல்லை. அது தமிழர்களுடைய மரபுக்கு புறம்பானது என்பதுதான் நான் இந்த அவையின் வழியாக முன்வைக்கும் கருத்து. என்ன மரபு? ஒன்று, நன்னூல் பாயிரத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த தொல்காப்பிய பாயிரம் என்ன சொன்னது, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? வடவேங்கடத்திலிருந்து தென்கூமரி வரையிலான தமிழ் கூறும் நல்லுலகம் இது. இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல்களெல்லாம் கண்டு முறைப்பட தொகுத்து நூல் இது என்று இவ்வளவு தெளிவாக கூறுகிறது இந்த நன்னூல் கூறுகிறது. இங்கே 18 மொழிகள் இருக்கின்றன. இந்த 18 மொழிகளையும் எங்களுடைய கடவுள் படைத்து அருள் இருக்கிறார். இது நன்னூலுடைய பாயிரம். படித்து பாருங்க நன்னூலுடைய பாயிரம். இங்கே 18 மொழிகள் இருக்கின்றன. இவற்றை எங்களுடைய மூர்த்தியாகிய ஏதோ ஒரு மூர்த்தி, அவருடைய கடவுள் படைத்திருக்கிறார். அந்த 18 மொழிகளில் ஒரு மொழியாகிய தமிழ் மொழியை பற்றிய நூல் இது. எவ்வளவு திமிர், எவ்வளவு திமிர்! நீ எந்த நாட்டில் இருந்து எழுதுகிறாய்? தமிழ்நாட்டில். உனக்கு சோறு போடுவது யார்? தமிழர்கள். உனக்கு இந்த நூல் எழுதுவதற்கு, பணம் கொடுப்பதற்கு வரி கட்டுபவர்கள் யார்? தமிழர்கள். ஆனால் என்ன எழுதுகிறாய்? இங்கு 18 மொழிகள் இருக்கின்றனவா, இது தேவையா? தமிழர் தமிழ் மரபுப்படி எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறார்? தமிழ் கூறும் நல்லுலகம். இதுதான் தமிழ் மரபுப்படி ஒரு தமிழர் இந்நூலை எழுதுவதற்கும் அயலவர்கள் எழுதுவதற்கும் அந்த சொல்லை வைத்து புரிந்து கொள்ளலாம். நமக்கு இதுதான் உலகம். நான் கூறுகிறேன் அல்லவா, நான் ஒரு கூட்டுப்புழு, தமிழை தவிர எனக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்று கூறுகிறேன் அல்லவா, எனக்கு இதுதான் உலகம். ஆனால் அயலவர்களுக்கு 18 மொழிகள் இருக்கின்றன, அந்த 18 இது ஒன்று. சரி, இது பாயிரம். இந்த பாயிரத்தில் இந்த 18 மொழிகளும் படைக்கப்பட்டன என்கிறாயே, யார் படைத்தது? எந்த சாமி படைத்தது? நாங்களே முதல் கழகத்தில்
திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் முக்கண்ணனார் கழகத்துக்கு வந்து அமர்ந்தார் என்று இறைவனையே தமிழ் கழகத்தின் ஒரு உறுப்பினர் போல பாடி வைத்திருக்கிறோம். அம்மையப்பருக்கும் தமிழர்களுக்கும் உள்ளது உறவு, மேலாளருக்கும் தொழிலாளிக்குமான தொழில் அல்ல, அது உறவு. தமிழ் கழகம் அமைத்தால் அவர் வந்து அமர வேண்டும். அவரே பாடல் எழுதினாலும் இறையனார் என்று 10-11 போடுவோம். இதுதான் எங்களுக்கு அவருக்கும் உள்ள உறவு. இது எங்கள் உறவு. நீ என்ன சொல்கிறாய் பாயிரத்தில்? உன்னுடைய கடவுள் 18 மொழிகளை படைத்து அதில் ஒன்றாக தமிழை படைத்ததாக சொல்கிறாய். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த நூல், நன்னூலாகிய இந்த நூல் எந்த மூல நூலின் முதல் நூலின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்லவே இல்லையா. திருட்டு, களவுத்தனம், கயமை, இன்னும் எவ்வளவு இழி சொற்கள் இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். அப்படி ஒரு திருட்டு. நீங்கள் நன்னூலை இப்பொழுது நான் கூறுகிறேன் என்பதற்காக நம்பக்கூடாது. என்னை நம்பக்கூடாது என்று நான் எப்பொழுதும் கூறுவேன். என்னை நம்பாதீர்கள், என்னை புரிந்து கொள்ளுங்கள். என்னை எப்படி புரிந்து கொள்வது? நான் கூறும் சான்றுகள் நூலில் இருக்கின்றனவா என்று பார்த்து என்னையும் புரிந்து கொள்ளுங்கள், அந்த நூலையும் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வதற்காக நம்ப வேண்டாம், நூலை பாருங்கள். அந்த நூலில் இது தொல்காப்பிய இலக்கணத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்று கூறவில்லை. அது மட்டுமல்ல, தொல்காப்பியர் உயர்தினை அகிரணி எப்படி கையாண்டிருக்கிறார் என்று கூறினார். அது தமிழர்களுடைய மரபு. இந்த நன்னூல் கூறுகிறது, உயர்தினை என்பது என்ன தெரியுமா? மனிதர்கள், தேவர்கள், அரக்கர்கள், இதுதான் உயர்தினை. உயர்தினை என்பது தேவர்களுக்குரியது என்பது இலக்கணமா? தமிழர்களுடைய சிந்தனை ஆழத்திற்கு முன்னால் இதெல்லாம் ஒரு குப்பை கூட பெறாது, குப்பை கூட இல்லை. தமிழர்களுடைய குப்பை இதனை விட மேம்பட்டது. இந்த பவணந்தி முனிவரைத்தான் இன்று தமிழர்களை எதிர்ப்பவர்கள் அனைவருமே பவணந்தி முனிவரை கொண்டாடுவார்கள். நீங்கள் பாருங்கள், இன்று பேசிவிட்டோம் அல்லவா, நாளையிலிருந்து பவணந்தி முனிவருக்கு சிலை வைப்பதற்கான வேலைகள் நடக்கும். ஏற்கனவே பவணந்தி முனிவருடைய நன்னூல் தான் தமிழ்நாட்டு பாடநூல்களில் இருக்கிறது. அதனால்தான் உங்களால் உயர்தினை அகிரினை என்றால் என்ன என்று நான் கேட்கும் பொழுது உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மனிதர்கள் மட்டும்தான் உயர்தினை என்று நினைக்கிறீர்கள். இது தொல்காப்பிய மரபுக்கு, தமிழர் மரபுக்கு எதிரானது. அகிரினை உயர்தினை என்பது மனிதர், மனிதர் அற்றவர் என்ற அடிப்படையில் மட்டுமானது அன்று, அதற்கு வேறு ஒரு அடிப்படை இருக்கிறது. அதற்கு இந்த அவை பொருந்தாது அதை விளக்குவதற்கு. ஆனால் மனிதரையும் அவர்கள் கூட்டமாக இருக்கும் பொழுதும், குழந்தை நிலையில் இருக்கும் பொழுதும் அகிரணை வழிபட்டு அழைக்க வேண்டும் என்று கூறும் பொழுது மனிதர், மரம், அணில், நாய், பன்றி ஆகியவை எல்லாம் ஏதோ ஒரு நிலையில் சமமானவைதான் என்ற கருத்து, மெய்யியல் கொள்கை தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அது நன்னூலில் இல்லையே. அது நன்னூலில் இல்லை. நன்னூல் என்ன சொல்கிறது? தேவர்கள் என்று யாரோ இருப்பதாகவும் அவர்களெல்லாம் உயர்வானவர்கள் என்று கூறுகிறது. இப்படி நன்னூல் செய்துள்ள திருட்டுகள் பற்றி நிறைய கூறலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நன்னூல் என்பது என்னவென்றால், இந்த தொல்காப்பியம் மீண்டும் வந்துவிடக் கூடாது என்ற பதட்டத்தில், அச்சத்தில் இந்த தமிழர்களை நாம் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறோம். இவர்கள் தங்களுடைய வேர்களை நோக்கி பயணித்து விடக் கூடாது, இவர்களுடைய மெய்யியல் என்ன என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பவணந்தி முனிவர் என்ற ஒருவரால் இட்டுக்கட்டு திரித்து எழுத்து வழக்கிற்கு தேவையான இலக்கணங்களை மட்டும் வைத்து கொண்டு இயற்றப்பட்ட ஒரு கொடும் நூல்தான் நன்னூல். அவன் திருடும் பொழுதே பெயரிலேயே தெரிகிறது இது நன்னூல் என்றால் வேறு எது கெட்ட நூல். இப்படி நன்னூல் வரை தமிழர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்ட சான்றுகளை நாம் நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்பொழுது நாம்
இரண்டு பாதைகளுக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னே இரண்டு பாதைகள் இருக்கின்றன. ஒரு பாதை, தமிழர்கள் தங்களுடைய பெருமைகளை பேசி எதிர்ப்போரிடம் வாதம் செய்து வெற்றி பெறும் பாதை. இன்னொரு பாதை, தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை ஆழ்ந்து உள்வாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டை தமிழர்களுக்குரிய நாடாக நிலைபெறச் செய்யும் பாதை. இந்த இரண்டு வேறு வேறு பாதைகள். நீங்கள் பெருமை பேசி பிறரோடு வாதம் செய்ய துடிக்கிறீர்கள் என்றால் ஒன்றை உங்களுக்கு கூறிக்கொள்வேன். நீங்கள் யாரை எதிரிகள் என்று கருதுகிறீர்களோ அவர்கள் எந்த களத்திற்கு உங்களை அழைக்கிறார்களோ அங்கு நீங்களே செல்கிறீர்கள் என்று பொருள். இவ்வாறு பல கொலைக்களங்களை தமிழர்கள் பார்த்து பலியாகி போயிருக்கிறார்கள். தமிழர்களை சிலர் இழிவுபடுத்துவார்கள், நீங்கள் தமிழருடைய பெருமையை பேசுவீர்கள், அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மரபு நிலைநாட்டப்படுவதற்குரிய எந்த பணியும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் 2000 ஆண்டுகளாக தெளிவாக இருக்கிறார்கள். உங்களை விவாத பொருளாக மட்டும் வைத்திருப்பதுதான் அவர்களுடைய 1000 ஆண்டுகால உத்தி. ஆகவே நான் உங்களுக்கு காட்டும் அல்லது உங்களை அழைக்கும் பாதை, இந்த விவாதத்தில் வெற்றி பெறும் பாதை வேண்டாம் என்பதுதான். இதுதான் எப்பொழுதும் என்னுடைய நெறி, இதுதான் நம்முடைய இறை நெறி. செய்ய வேண்டும், பேசிக்கொண்டிருக்க கூடாது, பேச்சிலெல்லாம் வெற்றி பெறக்கூடாது. செய்பவர்கள் பேச்சில் வெற்றி பெறுவதை மதிக்க மாட்டார்கள். பேச்சில் வெற்றி பெற்று என்ன ஆக போகிறது? அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்றாவது பாருங்கள். நம்முடைய மரபிலேயே நமக்கு பாடங்கள் இருக்கின்றன. அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் பாருங்கள். இந்த தொல்காப்பியம் என்ற நூலை ஒரு அரச கூட்டம் தடை செய்கிறது. அதன் பிறகு அது மீண்டும் இவ்வளவு சிக்கல்களையும் மீறி கடத்தப்படுகிறது. ஒரு மனிதர் வந்து இந்த நூலின் இலக்கணம் நமக்கு வேண்டும், ஆனால் இதில் உள்ள மெய்யியல் கூறுகளை எல்லாம் திரித்து கூற வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இலக்கணம் ஒரு வேலை செய்கிறார்கள். ஒரு வேலை, தொடர்ந்து வேலை செய்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த இனத்தை மீட்டெடுத்த 63 வேலை செய்தவர்கள், பேசியவர்கள் அல்ல, வேலை செய்தவர்கள், வேலை வேலை செய்தவர்கள். அந்த காலத்தில் அதிக கோயில்கள் கட்டப்பட்டதே பௌத்தர்களும் சமணர்களும் தமிழ்நாட்டில் இருந்த பொழுதுதான். இதை விட என்ன வேலை செய்து விட முடியும்? மிக அதிகமாக செந்தமிழில் பாடல்கள் இயற்றப்பட்டது சமண பௌத்தர்கள் நமக்கு எதிராக வாழ்த்தூக்கிய காலத்தில்தான். மிக அதிகமான கோயில்கள் கட்டப்பட்டது சமண பௌத்தர்கள் கோலோச்சிய காலத்தில்தான். மிக மிக அதிகமான ஏரி குளங்கள் வெட்டப்பட்டது, தமிழர்களுடைய நீர்ப்பரப்புகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டது இவர்களுடைய காலத்திலும் இவர்களுடைய காலத்துக்கு பிறகும் தான். எதிரிகள் நம்மை அடக்கி ஆண்ட பொழுது நம்முடைய முன்னோர் எப்படி பணியாற்றினார்கள் என்று மட்டும் பாருங்கள். எப்படி பணியாற்றினார்கள், வேலை பணியாற்ற வேண்டும். அவ்வாறு பணியாற்ற தவறியதன் விளைவாகத்தான் நாம் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் வாதம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இளைஞர்களுக்கு நான் எப்பொழுதும் கூறும் கருத்து, விவாதம் செய்யாதீர்கள், வேலை செய்யுங்கள், வேலை செய்து கொண்டே இருங்கள். என்ன வேலை செய்வது? முதலில் நீங்கள் படிக்க வேண்டும். இப்படி பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. நான் அதிகம் அடிக்கடி பேசுபவன் அல்ல, அடிக்கடி பேசப்போவதும் இல்லை. நான் எப்பொழுதாவது பொதுவெளிக்கு வந்து பேசுபவன். இப்படி யாராவது வந்து உங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பே தமிழர்களுடைய அறிவு திறனுக்கு குறைவு. தமிழர்களுடைய அறிவு திறனுக்கு இப்படி ஒருவனெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் உங்களுடைய இயல்பு என்ன, உங்களுடைய வேர் என்ன என்பதனை புரிந்து கொண்டீர்கள் என்றால் செந்தமிழனே தேவைப்பட மாட்டான். நான் தேவையில்லை. இந்த இனத்தில் உனக்கு தேவையான யாவும் இருக்கின்றன. நீ உன் மரபை பார்க்காமல் மற்றவர்களின் வாயை பார்த்து கொண்டிருக்கிறாய், அதுதான் சிக்கல். நீ இந்த மரபை பார், இந்த மரபில் உள்ள நூல்களை படி, இந்த மரபில் உள்ள
பணிகளை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை எல்லாம் நீ செய்து கொண்டே இரு. அதுதான் எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்லும் வரலாறு. அந்த வகையில் இந்த அரங்கில் இந்த உரை உங்களை வினையாற்ற தூண்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். மீண்டும் கூறுகிறேன், இந்த உரை சிறப்பான கருத்துக்களுடன் இருந்தது என்று சிலர் சொல்வார்கள், இது ஒரு கட்டுக்கதை என்று சிலர் சொல்வார்கள். இந்த இரண்டையுமே நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். இறுதிக்கும் இறுதியாக நான் கூறுகிறேன், தொல்காப்பியம் என்ற ஒரு நூலை பற்றி இவ்வளவு பேசியிருக்கிறேன், அது புரிகிறதோ இல்லையோ வாங்கி வைத்துக் கொண்டு படியுங்கள், ஒரு தொடங்குங்க. அதுதான் இந்த உரை வழியாக சமூகத்தில் நிகழ வேண்டிய மாற்றம் என்று நான் விரும்புவது. அந்த வகையில் நம் அனைவருக்கும் பொறுப்பு உண்டு. நாம் அனைவரும் பொறுப்புடன் நம்முடைய வேர்களை நோக்கி பயணித்து நம்முடைய மரபுகளை எல்லாம் மீட்டெடுக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும். வினை புரிக நாம் வினை புரிவோம், விளைவுகள் யாவும் அம்மையப்பரால் அருளப்படும் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.